கிறிஸ்மஸ் தாத்தா யாரும் தெரியுமா? சாண்டா கிளாஸ் ஒரிஜின் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவோட அப்பா யார் தெரியுமா? நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச 90s கிட் சோடா இருக்குங்க, அதை நான் போய் டேஸ்ட் பண்ண போறேன். முதல்ல எனக்கு பிடிச்ச 90s கிட் சோடாவை குடிச்சிட்டு அப்படியே ப்ரோக்ராம் போறோம். ஹாய் மேம், இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் செம ஃபன்னா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. கிறிஸ்மஸ் சொன்னாலே நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா தான் ஞாபகம் வருவாரு. கிறிஸ்மஸ் தாத்தா யாரும் தெரியுமா? தெரியாது. கிறிஸ்மஸ் தாத்தானாலே அந்த ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு தாடி, அதான் ரெட் கலர், இந்த சிவப்பு கலர் தொப்பி, வெள்ளை தாடி, இதெல்லாம் போட்டு வரவங்க தானே சாண்டா கிளாஸ். ரெண்டும் ஒன்று தான், சாண்டா கிளாஸ் ஒன்று தான், கிறிஸ்மஸ் அதான் ஒன்று தான். நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, அவ்வளோதான். கிஃப்ட் கொடுப்பாரு அவர் தானே? அப்போ வீட்டுக்கு வந்து கிஃப்ட் போடுவார் அவர் தானே? அப்படியே பெருசு ஏதோ உங்கள் வீட்டில் வந்து போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட் போட்டு போவாருங்க, அவருக்கு அப்படின்ற மாதிரி கிஃப்ட் பண்ணுறீங்க? தெரியாது, ஆனால் இருக்காருன்னு தெரியும். கிறிஸ்மஸ் தாத்தா ஏதோ ஒரு ஊரில் வந்து ஏதோ வித்துட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க, என்ன யாருன்னுங்கலாம் தெரியாதுங்க. கிறிஸ்மஸ் தாத்தா தான் கடை வியாபாரியா நினைச்சிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா? ஏதோ வித்துக்கிட்டு இருப்பாரு அவர், வந்து கிஃப்ட் கொடுப்பாரு அவரு. யாரோ வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் வீட்டு வாசல்ல வந்து கிஃப்ட் போட்டுட்டு போயிருவாரு, மற்றபடி யாருன்னு தெரியாது. ஓகே, இப்போ வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், மற்றவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணுவார். ஸோ ஒரு விதத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் தாத்தா தான், பிகாஸ் நாங்கள் ஒரு கிட்டோட எஜுகேஷனுக்காக இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் ஃபேண்டசி படத்தில் பார்த்தது தான் வந்து டெய்லி, ஐ மீன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கிஃப்ட் எல்லாரும் கொடுப்பாரு அப்படின்ட்டு. இயர்லி ஒன்ஸ் வருவார், இந்த வருஷம் வருவாரு தெரில, ரொம்ப வளர்ந்துட்டோம்மா, சின்ன வயசாக இருக்கும்போது வந்து போட்டு போவார், இப்போ கொஞ்ச நாளாக வர பார்க்குறதுக்காரு உங்கள் வீட்டுக்கு. ஓகே ஓகே, என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு உங்களுக்கு? எனக்கு பார்த்துருக்கீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காரு, படிக்க சொல்லுவார் நல்லா, ஆனால் அது கடைசிக்கும் வரல. கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களே அந்த ஒரு தாத்தா தாடிலாம் வச்சுட்டு, அவர் தான் கையில் கிஃப்ட் வச்சுருக்கீங்க போல் இருக்கு. ஆமாம், இது வந்து அவர் கொடுக்கல, நான் இங்கேருந்து சும்மா சுட்டுட்டேன். சண்டே கிளாஸ் வில் கம் அண்ட் ஹில் கிவ் யூ கிஃப்ட், surprise gift, he'll come in the midnight and surprise you with your desired gifts. That's all I know. ஆமா, நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆமா, ஏதோ வருவாரு தலவாணிக்கல கிஃப்ட்ல வச்சுட்டு போவாருன்னு சொல்லுவாங்களே அவங்க இடத்துல. அவரே தான் குண்டா பெருசா ஒரு ஓரமா கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அது ஒண்ணு, எது கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா நான் கேட்டது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை. Yeah, Santa Claus is an emblem for happiness. So, what we think of Santa Claus is he used to come and he gives to children. So, yeah, it is a childhood fantasy that we used to had when we were kids. Yeah, now we enjoy with meeting with our friends and meet them, that's all. Santa Claus origin vandu Saint Nicholas oru saint irukum. Okay, he like giving gifts like long back. Okay. He like giving gifts a lot. Appo andha palakam it has transformed to, you know, the Santa Claus this thing. Okay, Santa Claus. Ippo it has come to a gratitude gesture na Christmas ku. Christmas. Santa Claus gives gifts. Ippa maatringa paருங்க. Christmas Santa oda appa yaar theriyuma? இது வரைக்கும் அவர் சொல்லல. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி, பட் தெரியாது. தெரியல, நீங்க மேல ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்க அப்பாவே யாரு தெரியாது, அவங்க அப்பா வரை கேக்குறீங்களா நீங்க? இல்லையே, சத்தியமா தெரியாது. தெரியவே தெரியாது. மேனேஜ்மெண்ட் டீம் இன் தி நார்த் போல். தெரியாது. மிஸ்டர் கிளாஸா இருப்பாங்க. மிஸ்டர் கிளாஸ். அம்மா யாருன்னு தெரியுமா? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இதெல்லாம் கேட்டா எனக்கு எப்படி வருது? நோ, மிஸ்ஸஸ் கிளாஸ். மிஸ்ஸஸ் கிளாஸ். மிஸ்டர் கிளாஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கிளாஸ். இது வந்து கிறிஸ்மஸோட அம்மா வந்து கிறிஸ்மஸ் அம்மா. அப்பாவே சொல்லலாம், அம்மா சொல்லிருப்பாங்களா? நோ, சத்தியமா எனக்கே தெரியாது. ஓகேங்களா, கிறிஸ்மஸ் தாத்தாவை பிடிக்குமா உங்களுக்கு?
பிடிக்குமே. ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் எல்லாருமே, ஹில் மேக் பீப்புள் ஹாப்பி. இந்த சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லலாம் வருவாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவர் பார்க்கும் அந்த பார்க்குறப்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆ, பிடிக்காமையே இருக்கணும், கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க, எதை பிரச்சனை. அதுக்காக மட்டும்தான் கிறிஸ்மஸ் தாத்தா உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்குமே. ஓகே, எதனால் அவர் பிடிக்கும் ரொம்ப? கிஃப்ட்ஸ் கிடைக்கும்ல, அதனால கிஃப்ட்டுக்காக மட்டுமே கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவரும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாருன்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். சென்னைக்கு வந்து வீட்டு வாசல் வேணும் மகளே அப்படின்னு கேக்குறாரு. உடனே வந்து நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து இந்த பிரச்சனையை எனக்கு வந்து நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு. என்ன பிரச்சனையை நீங்க சொல்லி அவர்கிட்ட கிஃப்டா கேப்பீங்க? அவ்வளோதான், நோ கமெண்ட்ஸ். ஃபீமேல் செக்யூரிட்டி இன் த சொசைட்டி, அண்ட் தென் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் பி ரைட் இன் அ ப்ராக்டிக்கல் வே அண்ட் மோர் லாஜிக். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்குறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளாம் துரத்திட்டு சரி நல்லா படித்தவங்க வந்துட்டு வேலைக்கு வச்சா ஆள் உருப்புருன்னு நினைக்கிறேன். அதை வேணா கொடுக்கலாம், மேபி அந்த கிஃப்ட் வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. இதே ஒரு பிரச்சனை தான் ப்ரோ, இந்த இவனை கிளியர் பண்ணாலே பெரிய பிரச்சனை தீந்துடும், சென்னை உருப்பிட்டு. பக்கத்துல இருக்கவனை கிளியர் பண்ணா போதும், சென்னை உருப்பிடும், சென்னை உருப்பிட்டு. மேபி இப்போ லைக் சென்னையில நிறைய வாட்டர் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பர்சனல் ரிக்குயர்மெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வேலைலாம் கொஞ்சம் ஏறி போயிருக்கு, அது கொஞ்சம் விலை கம்மியானா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா. காஸ்மெட்டிக் வேலைலாம் ஏறி போடுறது அவர் இறக்கி விடணும், அது ஒரு கிஃப்ட். இதுல அங்கிருந்து ஒரு பறந்து வரணும். பிரச்சனையாக இருக்க நம்ம பிஎம்ஐ கொஞ்சம் ஒழிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கிறிஸ்மஸ் தாத்தாட்டியே அது வரைக்கும் இதுவாக கேட்டாலும் சால்வ் ஆகாது, கிடைக்காது. பேர் பதில் சொல்கிறது இதுதான், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாக்கே ஒரு டப்பு கொடுக்குறாங்க, அவர் டப்புன்னு ரெசிக்னேஷனை போட்டு போடாடி அப்படின்ட்டு போயிட்டாருன்னா அது எதுக்கு நம்மளுக்கு பாவம்? அந்த பாவம் ஒழுங்கான சிஎம் வேணும், ஒழுங்கான சிஎம் வேணும், ஒழுங்கான பார்ட்டியிலேருந்து ஒரு ஒழுங்கான சிஎம் வேணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்னோ இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்குது. குளோபல் வார்மிங் கொஞ்சம் கம்மியானா, கொஞ்சம் கம்மியானா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, குளிர் பிரதேசமான நாடாக கேட்குறீங்க, நம்ம நாட்டை மாற்ற சொல்கிறீங்க. ஸ்னோ இல்லைனாலும் ஒரு தண்ணி இருந்தால் போதும், தண்ணி இருந்தால் போதும். தண்ணி பிரச்சனை தானே பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த் விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கணும். எஜுகேஷன் வைஸ் எல்லாருக்குமே பேசிக் எஜுகேஷன் கிடைக்கணும். ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் லேக்கிங் இன் இந்தியா. பேசிக் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நிறைய சில்ட்ரன் வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஸோ அந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணி எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி படிக்கணும். ரோடெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக போட்டாலே எனக்கு அதுதான் மேஜர் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது, லைக் ஸ்லம் ஏரியா கிளியரன்ஸ்லாம் இருக்குது. பட் சின்னதாக இதை பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தா ஃபுல்லாக ரோஜெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம். இந்த மேடு பள்ளம்லாம் இல்லாமல் நீட்டாக மேன் ஹோல்ஸ்லாம் இல்லாமல் வந்து போகிறதுக்கே நல்லாயிருக்கும். அவர் வந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும், நான் டெய்லி போகிறதுக்கும் எல்லாருமே போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ரோடு கொஞ்சம் ரோஜ் அந்த மாதிரி தான், வீடு பக்கத்தில் உள்ள விஷயங்கள் சாக்கடையாக இருக்கட்டும் இதெல்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் நீட்டாக சென்னையை கொஞ்சம் நீட்டாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரோடில் வந்துடுறதுக்கு, ரோடை சரி பண்ணிட்டு வந்தவோ வர்றப்போ நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பீங்க ரோட்டில். ஓகேங்களா, அந்த ரோடு அப்படியே போகும்போது சரி பண்ணி விட்டு போகலாம் அப்படின்றீங்க. சிஎம்ஐ மாற்றணும், சிஎம்ஐ மாற்றணும், ஒரு சிஎம் போதும் அவர் நாட்டுக்கு, அவர் பண்ண நல்லது பண்ணால் போதும். ஓகே, தாமரை பிச்சு குளத்தோட தூக்கி போட்டுடணும், தாமரையை பிச்சு குளத்தில் தூக்கி போட்டுடணும். ஓகே, இப்படி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா இங்கே வந்து கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கிறிஸ்டின்லேருந்து தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோமா? சில விச தந்துக்கள்லாம் வந்து ஆன்டி இண்டியன் அப்படின்னு உங்களை சொல்லிடுவாங்க, அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்குமே நினைக்கிறேன். ஒரு மினிட்டு
கிறிஸ்மஸ் தாத்தாவுக்காக கிறிஸ்மஸ் சாங் ஏதாவது நீங்க டீச் பண்ணுங்க. ஐ வில் சிங். ஓகே, எனக்கு தெரியாதுன்றதுனால தான் நல்லா கேக்குறாங்க டீடைல் அப்படின்ற ப்ரோகிராம் மூலமா நான் உங்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாங்கா? என்ன சாங் கிறிஸ்மஸ்க்கு? சிங்கிள் பெல் சிங்கிள் பெல் சிங்கிள் ஆன் தி வே. ஏய், அது ஜிங்கிள் பெல்டா? அது சிங்கிள் பெல்ல. நீங்க இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எங்களுக்கு கேர்ள் ஃபிரண்ட் பிடிச்சி கொடுத்தாருன்னா நாங்க ஜிங்கிள் பெல்னு பாடுறோம். கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட கேர்ள் ஃபிரண்ட் இல்லாமா கிஃப்டா கேட்பாங்க? சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து போடுமா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 Jingle bell, jingle bell, jingle bells, jingle bells. Merry Christmas and Happy New Year. Wish you Merry Christmas and Happy New Year. Wish you Merry Christmas and Happy New Year. Wish you a Merry Christmas. So wish you all Merry Christmas and a Happy New Year. And clapboard ka subscribe panunga, like panunga, ellame panunga. Dear subscribers, Merry Christmas and Happy New Year. Merry Christmas and Happy New Year. Wish you Merry Christmas. Merry Christmas. Happy New Year. Merry Christmas and Happy New Year. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளப் போர்ட் சேனலுக்கு. இப்போ பெல் பட்டனை பிரஸ் பண்ணி இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.